விழுப்புரம் அருகே மணல் குவாரியில் நின்றிருந்த லாரி மீது உயர் மின்னழுத்த மின்சார கம்பி உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிந்து நாசமானது. விழுப்புரத்தை அடுத்த பேரங்கியூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இரண்டாம் நிலை மணல் விற்பனை மையம் இயங்கி வருகிறது. தினமும் 500க்கும் மேற்பட்ட லாரிகள் இங்கு வந்து செல்கின்றன. விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் லாரிகள் தேங்கி நிற்பதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் குவாரிக்கு வந்த லாரி ஒன்றில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பி உரசி லாரியின் டீசல் டேங்க் வெடித்தது. இதனால் லாரி முழுவதும் தீ மளமளவென பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்ற லாரிகளுக்கு தீ பரவாமல் தடுத்ததோடு மின் இணைப்பையும் துண்டித்தனர். இதனால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. ஆத்திலிருந்து மண் ஏத்திட்டு வந்தது லாரி டாரஸ் ஒன்னு. மண் ஏற்றிட்டு வந்ததுனா கொட்டிட்டு அவர் பாட்டு நேரம் வரக்குள்ள மேலே ஈபி லைன் இருந்ததை அவர் டிரைவர் வந்து சரியான முறையில் கவனிக்கல. உடனே ஈபி லைன் அறுத்துக்குன்னு டிப்பர்லேயே வந்து மாட்டிக்கிச்சு. கரண்ட் ஆகி போய் லாரி தானா வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. லாரியை சுத்தமாக வந்து எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவங்க வந்து லாரி அமைச்சிட்டாங்க. டிரைவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. இவ்விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி எரிந்து நாசமாகியது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.